உண்மையான சங்கி அவர் ரஜினிகாந்த் ஆதரவு தராது ரஜினி சார். சங்கிங்கிறது பெரிய தப்பான வார்த்தை கிடையாது அப்படின்னு தான் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது பிஜேபிஸில் ஏன் சங்கி சங்கி அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். அது வந்து எதுவும் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிச்சு ஐஸ்வர்யா ரஜினி சார் வந்து சங்கின்னு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு சங்கின்னு வந்து அதை ரஜினி சார் உடனே டைலாக் கொடுக்குறாரு சங்கி மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுகளுடைய இது ரஜினி சார் சங்கிங்கிறது பெரிய தப்பான வார்த்தை கிடையாது அப்படின்னு தான் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நியூஸஸ்லாம் வர அவர் தங்கி தான் அவர் தங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமர் குறிச்சு வந்து போனார் அவர் அவர் பேசுவதெல்லாம் சங்கி விஷயம் தான் பேசிட்டுருக்காரு. பிற்போக்கு தான் பேசுறக்காரு பிற்போக்கு வாதி வாதியை தான் பேசுவார் பேசுகிற பூரா பிற்போக்கு வாதி தான் பேசுவார். அதனால சங்கி தான் உண்மையான சங்கி அவர் ரஜினிகாந்த் சங்கிகளுக்கு ஆதரவு தராரு முழு சங்கிகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. சங்கினா என்னன்னு தெரியல உங்களுக்கு அப்போ முழு ஆதரவுனா அவர் சங்கி தான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க சங்கின்னு சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் சங்கின்னு அதில் அந்த அம்மா வருத்தப்படுறது தப்பு கிடையாது சௌந்தர்யா வருத்தப்படுறாங்க வருத்தப்படுறது தப்பு கிடையாது. ரஜினியா சங்கின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆச்சு அதனால சங்கின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பான வேர்டு கிடையாது. சங்கின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிஸில் ஏன் சங்கி சங்கி அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நிக்னேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். அது வந்து எதுவும் குறிப்பிடுற மாதிரியோ அந்த சங்கி மங்கின்னு சொல்லிட்டு வடிவல் காமெடி வரும் இல்லை அதனால் வந்து அந்த சங்கி மங்கின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதாவது நாம் தமிழரில் சீமான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க சங்கிகள் சங்கிகள்னு. அதுக்கப்புறம் அவர் அதை விட்டுட்டு அப்படில ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதனால தான் சங்கின்னு வந்தது.